நடிகர் கார்த்தி நடிக்கும் மெய்யழகன் திரைப்படத்தின் தெலுங்கு பதிப்பு விளம்பர நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் கார்த்தி அவர்களிடம் திருப்பதியில் லட்டு குறித்து கேட்டதற்கு, இது சென்சிட்டிவான விஷயம், இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என சிரித்துக்கொண்டே கூறினார். இதை கண்டித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் சனாதனத்தை அவ்வளவு எளிதாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அதை விளையாட்டாக எண்ண வேண்டாம் என்றும் பேசியிருந்தார். இந்நிலையில் ஆந்திராவில் இவரது சொந்த திரைப்படம் ஓடாது என்னும் நிலையில் கார்த்தியின் இந்த பேச்சு தொடர்ந்து இந்துக்களின் எதிர்ப்புக்கு உள்ளானதால் தானும் திருப்பதி வெங்கடாஜலபதியின் தீவிர பக்தன் என அவர் தற்போது மன்னிப்பு கோரியுள்ளார். இப்பொழுதுதான் இந்துக்களின் ஒற்றுமையும் சனாதனத்தின் அருமையும் கார்த்திக்கு தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக உள்ள யூடியூப் சேனல்களில் பரிதாபங்கள் சேனலும் ஒன்று. இந்த சேனலில் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதை மையமாக கொண்டு நகைச்சுவையாக வீடியோ வெளியிடப்பட்டது. இந்த வீடியோ தற்போது டெலிட் செய்யப்பட்டுள்ளது.